யாரை பற்றி பேசுன தெரியல, என்ன பேசுனதில்ல, எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டாங்க. இங்கே இருக்க எல்லாருமே நல்லா அடிப்பாங்க டயட்டை பார்த்துக்கொண்டு. அதனால் இந்த படம் ஆரம்பிக்கலாம், இது புஷ்கர் காயத்ரி அவங்கள்ட்டு ஆரம்பிக்கணும். ஒரு கதையை சிந்திக்கலன்னா எப்படி ப்ரெசன்ட் பண்ணலான்ற முதல் கொண்டு, எப்படி வேலை வாங்கிறது, யாரெல்லாம் உள்ளே இருக்கிற வரைக்கும், அதுக்கு அவர் பேசின ஒரு வார்த்தையை பயன்படுறாங்க, ஃப்ரீடம் அப்படி இல்லைன்னு. அது நம்மளால் பழக்கப்பட்டு வச்சுருக்கோம், ஃப்ரீடம் கொடுக்குறோம் கொடுக்குறோம், அப்படிலாம் சுதந்திரம்லாம் யாரும் யாரும் கொடுக்க முடியாது வேலை பார்க்குற இடத்துல. அது நம்மளால் சேர்ந்து வேலை பார்க்கறது தான் ஒரு படம், அதை முழுமையாக உணர்ந்த இடம் வந்து நான் இங்கே. ஆக்சுவலாக வந்து நான் வந்து இதில் வந்து கேட்கலாமா பெர்மிஷனா அப்படிலாம் இல்லை, எனக்கும் அதில் வேலை இருக்குது, எனக்கும் அதில் பங்கு இருக்குது, அப்படி தான் வேலை செஞ்சது. இந்த படம் நான் 2014 கேட்ட கதை. அப்போ கேட்டதுக்கு இன்றைக்கி படமாக வளர்ந்துன்னு பார்க்கும்போதும் அதில் மிக பிரம்மாண்டமான வேலை இருக்குது. இந்த மொத்த கனவையும் இந்த கற்பனையும் முழுமையாக்குனா அது எங்கள் ப்ரொடியூசர் சசிகாந்த் சாரால் தான் முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட ரசனை பெருசு, அவரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மாதிரி இப்போ நடந்து வந்தாலும் அந்த ஸ்டைலான வாக்கிங் மாதிரி அவரோட ரசனை வந்து ரொம்ப பெருசு. ஏன்னா ரசனைக்கார மனுஷன், அது அது அவருக்கு ஒரு போதை மாதிரி, ஏ இந்த புத்திசாலியான படத்தை இவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணார் அப்படின்ற மாதிரி போதை அவருக்கு எப்பவுமே பிடிக்கும். அந்த போதையோடு அவர் என்றைக்கும் இருக்கும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அந்த ரசனை ரொம்ப முக்கியம் ஒரு தயாரிப்பில் இருக்குது. ஏன்னா நிம்மதியாக ஒரு நாள் ஒரு சீன் ரொம்ப நல்லா இருந்து நான் ரொம்ப சந்தோஷப்படும் போது அது என் டைரக்டர் மூலமாக கேள்விப்பட்டு அவர் அதை விட பல மடங்கு சந்தோஷம் அடைஞ்சார். ஸோ அவர் அன்னைக்கு செட்டிலே இல்லை, புஷ்கர் ஃபோன் பண்ணி சொன்னார், அதில் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஹீ இஸ் வெரி ஸ்வீட், நல்ல கருப்பு குலாப் ஜாமுன் மாதிரி ஆக்சுவலாக. அப்புறம் வரு, கதிர், மாடி பற்றி, விவேக், யாரை பற்றியும் யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க இல்லை. அப்புறம் மணி இந்த படத்தில் வேலை செஞ்சு அவனும் சரி, அந்த டைலாக் ரைட்டர் அப்புறம் இன்னொரு ஆர்டிஸ்ட் பண்ண பிரேம் சார் இருக்கட்டும், எல்லாருமே சரி. மேடி பற்றி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் டே ஷூட்டு எங்கள் ரெண்டு பேருக்கு படத்தில் எது முதல் காட்சியோ அதுதான் எங்களுக்கு முதல்ல படமாக்கப்பட்டதும் கூட. சிட்டை ரொம்ப எதிர்பார்த்துங்க, அது எனக்கு எனக்கும் தெரியல. பட் நானும் ஒரு மாதிரி எதிர்பார்ப்பில் இருந்தேன். பெரிய பெரிய படங்கள், பெரிய இடத்துல இருக்கிற ஒரு மனுஷன், என்னோட சீனியர் வந்தார்னா எப்படி இருக்கும், அவரோட ஆட்டிடியூட் என்னவாக இருக்கும், செட்டில் ஃபஸ்ட் டைம் ஃபேஸ் பண்ணும்போது என்ன இருக்கும், கண்ணை பார்த்து பேசணும், என்னவா ரியாக்ட் பண்ணுவார், நான் ரொம்ப சென்சிட்டிவ், யாராவது சின்னதாக ரியாக்ட் பண்ண கூட எனக்கு உடனே ஒரு இதாகும். ஸோ நிறைய யோசிச்சு ஒரு பெரிய கால்குலேஷன் சரி என்ன வந்தாலும் ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணிடணும் அப்படிலாம் இருந்தேன். அந்த இருட்டாக இருக்கும் திடீர்னு சுவிட்சை போட்டு வெளிச்சம் வர மாதிரி அவர் வந்தவொடனே சாதாரணமாக ஆயிடுச்சு எல்லாமே வந்து. ஹீ இஸ் வெரி ஸ்வீட், எதுவாக இருந்தாலும் ஷேர் பண்ணலாம், அவர் சீனியர் அப்படிலாம் எதுவுமே இல்லை, ஒப்பீனியன் ஷேர் பண்ணலாம், பேச முடியுது சீனை பற்றி. நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா காலேஜ் படித்து முடிச்சுட்டு ஒன்றா ஸ்கூல்லாம் படித்து ஒருவேளை ஒரே தெருல பக்கத்தில் இல்லையாண்டு ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த அனுபவம் தான் இருந்தது அவரோட வேலை செய்யும்போது. அப்புறம் வருவை பற்றி சொல்லணும்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் இருக்குது, வரு எப்போ பேசினாலும் மொத்தமாக கேட்டு முடிச்சு ரிவைன் பண்ணி தான் புரிஞ்சுக்கணும் எனக்கு. ஷி இஸ் வெரி ஃபாஸ்ட் அண்ட் வெரி போல்ட் அண்ட் வெரி கூல் அண்ட் வெரி கான்ஃபிடென்ட், அதான் வரு. ஆக்சுவலாக கதிர் வந்து படத்தில் பண்ணலாமா வேணாம், படம் கதை கேட்டு முடிச்சுட்டு விட ஃபோன் பண்ணா, அண்ணா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டான். இல்லைடா கதிர், அது நீ தான் முடிவு பண்ணும், பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப நல்ல ஸ்கிரிப்டானா இல்லைண்ணா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் ஸ்கிரிப்ட்னா, யூ டேக் எ டிசிஷன். ரொம்ப தைரியமாக ஒரு ஒரு ஹீரோவை பண்ணிக்கிட்டு இருக்காப்புல இந்த படத்துல அவன், முக்கியமாக அவன் அவனும் ஒரு ஹீரோ. ஆக்சுவலாக வந்து சப்போர்ட்டிவ் ரோல்னால சொல்ல முடியல, அவனும் ஒரு ஹீரோ தான் அதில். அது சம்டைம்ஸ் லைஃப்பில் நம்ம எடுக்கிற டிசிஷன் தான் நம்மளை இன்னொரு லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் அவன் நடிச்சதுனால சொல்லலை, அவன் கூட பழகினாலையும் அதுக்கு முன்னாடி தெரிஞ்சதுனாலே சொல்கிறேன். அவன் வயசுக்கு மீறின ஒரு மெச்சூரிட்டி இருக்குது, தன்னோட வேலை இன்னொரு லெவலுக்கு போகணுன்ற ஒரு ஆர்வம் இருக்குது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்குமே இந்த உலகத்தில் தெர் இஸ் நோ டீச்சிங், தெர் இஸ் ஒன்லி லேர்னிங். கற்றுக்கிறவங்க தான் இருக்குது, வெளியே சொல்லித்தரவங்ககிட்ட இல்லை. கற்றுக்கிற வகையில் ஓப்பனாக இருக்கோ அவ்வளோ தூரம் அவன் கற்றுக்க முடியும் நான் நம்புகிறேன். கதிர் அவ்வளோ ஓப்பனாக இருக்கிறான். அப்புறம் விவேக் பிரசனா, அவன் விவேக் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அப்பயே சொன்னேன் ஃபோன் பண்ணி, அப்போ கேட்டேன் யார் இந்த பையன்னு கேட்டேன் அந்த டேரக்டர்கிட்ட. இப்போ தான் அந்த படம் வந்து மேயாதமான கார்த்திகராஜ் படத்து ப்ரொடக்ஷன் இவர் எடுத்துகிட்டு இருக்காங்க. அது ஒரு ஷார்ட் ஃபிலிமாக இருந்தது நான் பார்த்தது. இந்த மாதிரி சினிமோகிராஃபியில் இருக்காருன்னாங்க, நான் முதல்ல அந்த பையனை சினிமோகிராஃபி பண்ணவனு சொல்லுங்கள், அவன் நடிக்க வர சொல்லுங்கன்னேன். என்ன அவ்வளோ யதார்த்தமான ஒரு ஆக்டர், சேதுபதி நடிச்சிருந்தான் இந்த படத்துலேயும். அவன் மிக முக்கியமான ரோல், அதை பற்றி எதுவும் சொல்ல முடியல, பட் மிக முக்கியமான ரோல், பெரிய ஆள் வருவான், அவ்வளோ பெரிய ஆக்டரும். அண்ட் சாம் மெல்லிசை புரியாத புதர் சாம் தான் பண்ணாப்புல இந்த படமும் சரி. ரொம்ப தீவிரமான ஒரு காதல் சாமுக்கு எப்பயுமே, அது ஒரு வேலையை ரொம்ப நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும், அது சரியாக பண்ணணும் மிகப்பெரிய ஆர்வம் இருக்குது. சாமோட இடம் இன்னும் பெரிய இடத்துல இருக்குன்னு நான் நம்புகிறேன். சாம் போவப்பில் யாரும் வீட்டில் அப்புறம் இங்கே டைனோசர் வினோத் சார், பிஎஸ் வினோத் சார், பிஎஸ் வினோத் சார் அவரோட வேலை தான்
சத்தமாக இருக்கும், அந்த மனசு அமைதியாகவே இருப்பாப்பில் ஆக்சுவலாக வந்து. இட்ஸ் வெரி கூல் லெஜண்ட். அவர் இருந்தார்னா அப்படியே நம்ம போய் ஃப்ரேமில் அவ்வளோ அழகாக உட்காந்துக்கலாம். நான் இது வரைக்கும் அவர் அஸ்டன் என்னை கூப்பிட்டு சொல்லியிருக்கான், ஆனால் ஒரு இடம் மானிட்டர் பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். நான் ஒரு இடோட மானிட்டர் பார்த்து இல்லை, எனக்கு அவ்வளோ பெரிய மனசோட வேலை பார்த்து எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அப்புறம் இந்த படம் ட்ரெயிலராக பார்க்கும்போது உங்களுக்கு ஆக்ஷனு நிறையா கொலை பண்ணுறாங்க சுற்றுறாங்க ஆகும், அதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய லாலாலா படம் இது. ஆக்சுவலாக வந்து அவ்வளோ லாலாலா வாய்ச்சிருக்காங்க படத்தில், ரொம்ப எமோஷனலான ஸ்வீட் ஃபிலிம் இது. ஆக்சுவலாக வந்து நான் இந்த படம் பண்ணும்போது சொன்னேன், இந்த படத்தை முடிச்சுட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஸ்வீட் கடை ஆரம்பிச்சிருங்கன்னு. அவ்வளோ ஸ்வீட்டான ஃபிலிம் இந்த படம் ஆக்சுவலாக வந்து. மோஸ்ட் ஆஃப் சீன்ஸ் எமோஷன்ஸ்லாம் வந்து இட் வில் டச் யூ, அப்படி நேரடியாக வந்து திடீர்னு ஒரு மின்னல் தாக்குற மாதிரி டப்புன்னு கண்டிப்பாக அவங்களை வந்து தாக்கும் இந்த படத்தோட எமோஷன்ஸ். இந்த படம் நான் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமே இந்த படத்தோட ஸ்ட்ரக்சர் ஒன்று. ஏன்னா இது ஒரு எபிக், இது விக்ரமாத்தன் வேதம். இன்னைக்கு எனக்கு கதை கேட்கும்போதுதான் இவங்களாம் அதை எப்படி விட்டு வச்சாங்க அப்படின்ற மாதிரி. விக்ரமாத்தன் வேதாளங்க அந்த ஸ்ட்ரக்சர் வந்து அவ்வளோ பிரம்மாண்டமான, நம்மகிட்ட இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் அது. அதை எப்படி இவ்வளோ விட்டு வச்சாங்கன்னு வந்தது. ஆனால் அதை எடுத்து இவங்க ரொம்ப பிரில்லியண்ட்டாக அதை வச்சுருந்தாங்க. அது வந்து இதை என்னோட கதையோட என்னோட கேரக்டர் பாண்டாஃபில் சொல்லணும்னா வந்து லைஃப்பை படித்த ஒருத்தன் அவன் பேசுகிற தத்துவங்கள், அவனோட வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் டுவர்ட்ஸ் லைஃப், வாழ்க்கை அவன் எப்படி புரிஞ்சிக்கிட்டு இருக்கான், அவன் எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறான், அவன் என்ன பார்வையில் பார்க்குறான்னு ஒன்று இருக்கு. அந்த ரொம்ப முக்கியமான ஒரு சீன் வரும், எமோஷன் ஒன்று தானே சார் அப்படின்னு ஒரு ஒரு டயலாக் ஒன்று வரும். அது எனக்கு அதுவும் சரி, முடிவு பண்ணிட்டு தேடாத தேடிட்டு முடிவு பண்ணு அப்படின்னு சொல்கிற இடமா இருந்துச்சு. இதெல்லாம் படத்தோட ரொம்ப ஆழமான வசனங்கள் படத்தில். இந்த படத்தில் ஒவ்வொரு சின்ன சின்ன அசைவும் சரி, ஒரு சின்ன ஷாட்டுமே சரி, எதையுமே சிந்திக்காமல் தெரியாமல் தன்னால் நடக்கவே இல்லை. எல்லாமே புஷ்கர் காயத்ரி அப்படிங்கிறவங்க ரெண்டு பேரும் தீர்க்கமாக ஆழமாக யோசித்து வைக்கப்பட்டு தான் அந்த படம். அண்ட் ஷ்ரத்தா, ஷ்ரத்தாவோட ஒரு சீன் தான் பண்ணேன், பிரில்லியண்ட்டான பொண்ணு. அவங்களோட கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சது, நம்ம ஊர் கலர் இது ஆக்சுவலாக வந்து. ஸோ கண்டிப்பாக இந்த பொண்ணு இன்னும் படத்துக்கு அப்புறம் இன்னும் அட்ராக்டிவ் பெரிய இடத்துக்கு போகணும் நம்புகிறேன், யாரையும் நான் விடலன்னு நினைக்கிறேன். ஓரளவு இட்ஸ் பியூட்டிஃபுல் ஃபிலிம். எனக்கு தெரியல நிறைய படம் பண்ணிட்டேன், ஆனால் விக்ரம் வேதா வந்து எனக்கு கொஞ்சம் நர்வஸ் ஏற்படுத்துது. நான் இந்த படத்தை தியேட்டரில் என்னோடய ஆடியன்ஸோட பார்க்க விரும்புகிறேன். இது எஸ்பெஷலி இது கேங்ஸ்டர் போலீஸஸா, அங்கே ஒரு அண்ணன் கேட்டார் மாதிரி இது கேங்ஸ்டர் போலீஸ்க்கான படம் தான். ஆமாம், கேங்ஸ்டர் போலீஸை பற்றின படம் தான், அதில் புதுசாக எதுவுமே இல்லை தான். ஆனால் ரொம்ப புதுசான ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்குது, புதுசாக ஒரு லைஃப் இருக்குது, ரொம்ப அழகான ஒரு ஒரு ஸ்வீட் ரிலேஷன்ஷிப் இருக்குது இந்த படத்தில். வாழ்க்கை இன்னொரு கோணத்தில் பார்க்க சொல்லுது இந்த படம். நான் எப்பயுமே நம்ம லைஃப்பில் எப்பயுமே ஒரு பெர்செப்ஷன் மட்டும் இல்லை, அதுக்கு நூறு விதமான பெர்செப்ஷன் இருக்குது. சமயத்தில் நம்ம எதை தேர்ந்தெடுத்து நம்ம முடிவை மாற்றிக்கிறோம்னு பொறுத்து தான் அது இருக்குது நான் நம்புகிறேன். அது இந்த படத்தில் எனக்கு ஒவ்வொரு சீன்லேயும் பேசும்போது சரி, ஒவ்வொரு சீனுக்குள்ளேயும் அது இருக்குது. ஆக்சுவலாக வந்து இது ஜஸ்ட் லைக் தட் ஒரு சாதாரண படம், இந்த படம் வந்து நிறைய லேயர்ஸ் இருக்குது. ஆழமாக பார்த்தா இன்னும் நிறையா லேயர்ஸ் அது புரியும் நான் நம்புகிறேன். ஓவரால் இந்த மாதிரி ஒரு படத்தை நடிச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். யாரையும் போர் அடிக்கலாம் நினைக்கிறேன். எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டைம். தேங்க்ஸ்.